படத்துல செம்மையா இருந்துச்சு. நான் அதை பார்க்கணும் வந்தே செம்மையா இருந்துச்சு. லாங்கா வந்து பார்த்தோம் பட் படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. படத்தை பத்தி பேசும்போது கதையை சொல்லாதீங்க, ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர். நீங்க கதையை சொல்லாம இருந்தீங்கன்னா மத்தவங்க பார்க்கும் போது அதே அனுபவம் கிடைக்கும். இன்வெஸ்டிகேஷன் தான் செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரத் வந்து ராட்சசன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ராட்சசன் மாதிரி அது மாதிரியே கிடையாதுங்க டோட்டலாக. இது வந்து எப்படின்னா அந்த தெகிடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆனால் ஆனால் அந்த மாதிரி கூட கிடையாது, அதை விட டபுள் மடங்காக இருக்குது படம். ரெண்டு பேருமே சூப்பராக நினைச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஹைலைட் படத்தில் ரெண்டு கேரக்டர் தான் லாஸ்ட் வரை ட்ராவல் ஆகும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாருங்க, அந்த அந்த ஒரு சீனுக்காகவே வந்து படம் ஹிட்னே சொல்லலாம். அந்த ஒரு சீன் போதும், அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் ஒன்று பண்ணுவார், ஆக்சுவலாக அது இன்னசென்ஸாக காட்டுவாங்க படத்தில், பயந்த கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க. லாஸ்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த ஒரு சீனுக்காகவே பார்க்கலாம். ஏன்னா இப்போது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இது போக போக செம்மையாக ரீச் அவுட் ஆகும், பயங்கரமாக இருக்கும் படம். இருந்தது ப்ரோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் மேலே பயங்கரமாக இருந்தது, சீட்லேயே உட்கார முடியல. அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ரொம்ப சஸ்பென்ஸாக, லாஸ்ட்டு ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. படம் சூப்பராக இருந்தது, எல்லாம் போய் பாருங்கள் ஃபேமிலியோட. படம் நார்மலாக ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சும்மா பா போன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா படம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி தான் வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது, அப்படி தான் வந்து பார்த்தேன். பிளாங்காக வந்து பார்த்தேன் பட் படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல எடிட்டிங்கு, டெக்னிக்கல் வைஸும் சரி, ரைட்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டெபியூ படம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை படம் அதான் சொல்கிறல, பேஸ் வைஸ் செம நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது தவிர, பேஸ் வைஸ் எனக்கு எந்த வருன்னு தெரியல. ஃபைட் சீன்ஸ் இருக்கா இல்லை? ஃபைட் சீனு பெருசாக அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள் கொண்டு வரணுன்னா ஒரு அடுத்தடுத்து கொண்டு போகிறதுலாம் நல்லாயிருக்கும். செம்மையாக இருந்துச்சு, நான் அதை பார்க்கவும் வந்தே செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன், லாஸ்ட் சீன் செம்மையாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு செம்மையாக இருந்துச்சு, சீரியஸாகவே அது எப்படி சொல்கிறது தெரியல. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு அவர் இந்த படம் எப்படி போச்சுன்னே தெரியல. தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. வழக்கமான நம்ம தமிழ் படம் தான் பார்த்துருப்போம், லைக் வந்து ஒரு ஒரு அஞ்சு சாங்கு, அங்கங்கே சின்ன சின்ன காமெடி சீனு, தேவையில்லாத சீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ரெண்டு அவர் படம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க எந்த கண்டென்ட்டோடு ட்ராவல் ஆனாங்களோ அதுக்கு அது ப்ராப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருந்தது. அந்த ஆக்டர்ஸ் வந்து ஒரு 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 10-11 பேர் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருமே, அது புதுசாக பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை சரத்குமார் சார் இருக்கட்டும், அசோக் செல்வனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன டைலாக்லாம் இருக்குது, அந்த டைலாக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு வந்து அவரும் அவரும் வந்து உரையாடுறது, அதை நான் சொன்னால் ரொம்ப ஸ்பாயிலிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ஜி? ஒரு க்ரைம் ஸ்டோரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த இந்த மலையாள படத்தில் வந்து சின்ன சின்ன க்ரைம் ஸ்டோரி வந்து இந்த 1.5 hour 2 hours வந்து ரொம்ப நீட்டாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல். அது மாதிரி எங்கடா தமிழில் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு ஒரு நம்மளை அந்த படத்தோடு போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு 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 த்ரில்லிங்கான ஒரு படமோ ஒரு க்ரைம் ஸ்டோரியோ வரல. இது ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லபடியாக எழுதுங்க, சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து பேய் படத்தில் பேயை வந்து மறைச்சி வைப்பாங்க, இதில் வில்லனையே வந்து மறைச்சி வச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. ட்ரைலரையும் காட்டலை, அதையாச்சும் காட்டுறாங்க. ஆ, படத்தில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கேரக்டர் நானுமே வேறு எந்த படத்துலேயும் பார்த்ததே இல்லை. அவர் இதுதான் ஃபஸ்ட்டு படமாக அவருக்குன்றதும் தெரியல. ஆனால் வந்து ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருந்தது அவர் பார்க்கும்போது. பெருசாக அவரும் டைலாக் இலாக்லாம் கிடையாது, அவர் வந்து அந்த நடந்துக்கிற விதம், ஒரு ஒரு சின்ன சின்ன அசைவு, அதுலேயே வந்து அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு சைக்கோ இதுவா அப்படின்ற மாதிரி அது நல்லா கடத்தியிருக்காங்க. அது வந்து படத்து இந்த கதை மூலியமாகவே இது பண்ணியிருக்காங்க. பெருசாக டைலாக்லாம் நல்லா பேச முடியாது. அந்த கடைசி ஒரு 15-20 minutes வருவார், அது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த இவர் சரத்பாபு சார், அவர் ரோல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆ, சரத் சரத்குமார் சரத்பாபும் இருக்கார் இந்த படத்தில். இந்த ரஜினி சார் கூட பண்ணியிருப்பார்ல, அந்த அவர் அவர் ரோல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். படத்துக்கு ரேட்டிங் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 10 தாராளமாக 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன் அந்த ஒரு பாயிண்டை விட்டேன்னு கேட்காது, அதை வந்து நம்ம அப்படியே வச்சுருந்தா தான் இன்னும் நல்ல நல்ல படம் போனோம்னு. ஒரு 2.5 hours ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. அது என்ன சொல்ல வந்துட்டோங்கிறது, சஸ்பென்ஸ் த்ரில்லர். அதனால் நான் கதையை பற்றி நிறையா பேச விரும்பல. த்ரில்லர் த்ரில்லர் ஜானர் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஒரு மெசேஜும் இருக்குது, இது குடும்பங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரெய்லர் டீசரில் ஒரு ஒரு விஷுவல் குவாலிட்டி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அது டெஃபினட்டாக படத்துலேயுமே இருக்கும். இது தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் அது. அமே நாங்களே சொல்லணும்னு படம்னு, பட் ரிவ்யூஸ் படிங்க, ட்ரெய்லர்ஸ் டீசர் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் படம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த படத்தை பற்றி பேசும்போது கதையை சொல்லாதீங்க, ஏன்னா அது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர்.
நீங்கள் கதையாக சொல்லாமல் இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அதே அனுபவம் கிடைக்கும். வாங்க தியேட்டரில் மீட் பண்ணுறேன். தெகிடிக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்கிறது தான், தெகிடிக்கு அப்புறம் வந்து த்ரில்லர் ஜானரில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக தியேட்டரில் வந்து பாருங்கள், அந்த அனுபவம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கனெக்ட் இருக்குது. பாரதியார் எழுதின புதிய ஆதிச்சூடியிலேருந்து எடுத்தது, போர்த்தொழில் பழகுன்னு, ஸோ அதுலேருந்து எடுத்தது. அது என்ன கனெக்ஷனுங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. லவ் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கும் படத்தில்? இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர், படி காப் காப் ஸ்டோரி. இது மெயினாக அந்த கில்லர் எப்படி பிடிக்கிறது, இது வந்து ஜானர் ஃபிலிம். அதாவது படம் ஆரம்பிச்சிலேருந்து 5 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும், அது ரொம்ப டைம் எடுத்து அதெல்லாம் இருக்குது. 5 நிமிஷம் தான் ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னோட கேரண்டி என்னன்னா, ஃபோன் எடுக்க மாட்டீங்க. படம் முடியிறது டெஃபினட்டாக ஃபோன் எடுக்க மாட்டீங்க, அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும். லவ் சீக்வன்ஸுங்கிறத விட இது வந்து வேற ஜானர் இருக்கு. படம் படத்துக்கு 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் பார்த்து போனேன். எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நல்லாவே ஃபுல்ஃபில் ஆச்சு. செம்மையாக இருக்குது படம், வேறு லெவலாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு டிஎஸ்பினா, இப்போ டிஎஸ்பி படம் அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒரு ரொம்ப இதாக காட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பயந்தவர் ஒரு டிஎஸ்பி ஆனால் எப்படி இருப்பார் அந்த மாதிரி, கடைசியில் வந்துட்டு பயத்தெல்லாம் போக்கி இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இருக்குது. பட் சரத்குமாரும் அசோக் செல்வனும் லீடு, ரெண்டு பேர் தான் லீடு. ஆமாம், அவங்க வச்சுட்டு தான் லீடாக. சரத்குமாரோட ஆக்டிங் ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. படத்தில் வந்துட்டு எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருக்கும் ப்ரோ. எல்லாருமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்ல படமாக இருக்கும். என்ன வித்தியாசம் க்ரைம் த்ரில்லர்னா, எல்லா இதுலேயும் வந்து கொலை பண்ணுறது கண்டுபிடிக்கும், எல்லா கொலை பண்ணுறது கண்டுபிடிக்கிறது தான். இதுவும் அதே மாதிரி தான். பட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு எந்த எவிடன்ஸுமே இருக்காது. ஆமாம், வில்லன் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த வில்லன் வந்துட்டு யார் வில்லன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தரை காட்டு, இவர் தான் வில்லனே நம்ப வச்சுருவாங்க. கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸில் தான் ட்விஸ்ட்டே. நார்மலாக இருப்பார் நார்மல் மனுஷன், அவர் தான் வில்லனே காட்டுவானுங்க. 10 to 9 கொடுக்கலாம், வேறு லெவலாக இருக்கு ப்ரோ. சீரியஸாக அடுத்து என்ன, நிறைய சஸ்பென்ஸ் தான் வச்சுட்டே வந்தாங்க. அந்த த்ரில்லு நல்லா இருந்துச்சு படத்தில், அதனால புரியல. ஒரே ஒரு சாங் மட்டும். ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா, எல்லா படம் மாதிரி இது இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ரேட்டிங் 9 சொன்னேன்.